மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த சில தினங்களாகவே கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மும்பையின் சியோன் சர்க்கிளில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. மும்பைக்கு குடிநீர் ஆதாரமாக உள்ள 7 ஏரிகளில் தன்சா ஏரியில் அபாய அளவை தாண்டி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ரத்னகிரி மாவட்டத்திற்கு வியாழக்கிழமை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல மும்பை, தானே, பால்கர், ராய்காடு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் 2 நாட்களாக பெய்யும் மழையால் முலுகு, வாரங்கல் இடையேயான தேசிய நெடுஞ்சாலையில் நீர் பெருக்கெடுத்தது. மெகபூப் நகர் மாவட்டத்தில் உள்ள தூர்புவாகு பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 2 இளம் பெண்கள் தங்களது விளை நிலங்களுக்கு சென்ற நிலையில் நீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். அவர்களது சடலங்கள் 1 கிலோமீட்டர் தொலைவில் மீட்கப்பட்டன. ஒடிசாவில் பெய்த கனமழையால் ஒருவர் உயிரிழந்தார். டெல்லியின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. ITO சாலையில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. ராஜஸ்தான் மாநிலத்திலும் கனமழை நீடித்து வருகிறது. உதய்பூர் மாவட்டத்தில் உள்ள மோர்வானியா பகுதியில் இருசக்கர வாகனத்தில் பாலத்தை கடக்க முயன்ற 2 இளைஞர்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். அவர்களை கிரேன் மூலம் மீட்பு படையினர் மீட்டனர். ஹரியானா மாநிலத்தின் அம்பாலா பகுதிகளில் கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் தொடர் மழை காரணமாக ஷிம்லா மாவட்டத்தில் புரோனி, நல்லா, ஜியோரி ஆகிய பகுதிகளில் தேசிய நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டன. இதேபோல உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் கனமழை பெய்தது.